அங்காடி தெருவில் நடந்து போகிறது சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ஒரு தெருவில் நடந்து போயிட்டுருக்காங்க. அதை வந்து வீடியோ எடுத்து ஷாலினி மேம் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக ஷாலினி மேம் இந்த வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இதோட லவ் பண்ண ஆரம்பித்து மேரேஜ் பண்ணி முடிஞ்சு இந்த வருஷ கட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 26 வருஷம் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. இதை பார்க்கும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா கப்பல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அது வந்து முக்கியமாக அஜித் சாருக்கு சூப்பராகவே சூட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியும் சரி, அவரோட கரியரும் சரி, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேஷனும் சரி, மூணையுமே ஒரே கோட்டில் அஜித் சார் வச்சு அழகாக பார்த்துக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லா பீப்புள்ஸுமே சரி, முக்கியமாக எல்லா மென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்க வேண்டிய விஷயம் நம்ம அஜித் குமார் சார்ட்ட இருந்துன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது, ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமார் சார் வந்து நிறைய ட்ரிப் போயிட்டுருக்காங்க. அந்த ட்ரிப்பை பற்றின ஒரு வீடியோவும் வந்து அப்படியே வெளியிட்டிருந்தாங்க முந்தானையத்து. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமார் சார் வந்து நான் எதற்காக ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஊருக்குள்ளே இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல இருக்கோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதி ரீதியாகவும் இல்லை வந்து மன ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டமைப்புகள் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணும் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ராவல் தேவைப்படும். ட்ராவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மதம் இனம் மொழி அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணாலும் அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தரும், அங்கே இருக்க மக்கள்கிட்ட நீங்கள் பழகும்போது ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பதிவு வந்து நம்மளோட அஜித் குமார் சார் வந்து வெளியிட்டிருந்தார். அதை எனக்கு பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்தது, என்னடா சும்மா ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளே நிறைய டைம் வந்து யோசிச்சிருப்போம், அவர் ஃபேன்ஸ்க்காக நடிக்காமல் அப்படி இருக்காரு அப்படின்னு. பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். அவர் ஃபேன்ஸ்க்கு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுன்னு இல்லை ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களும் சரி, இந்த ஒட்டுமொத்த பப்ளிக்குமே சரி, ஒரு அழகான ஒரு பதிவு வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமார் சார் அவரோட ட்ராவல் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நம்மளும் ஒரு ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமார் சார்ட்டே வந்திருக்குன்னே சொல்லலாம்.